ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனால் லப்பர் பந்து படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க, இப்போ இந்த படத்துக்கான ஒன் லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஒருத்தர் பேர் வந்து கெத்து அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து அன்பு. ஸோ கெத்துங்கிறவர் வந்து இந்த மாதிரி லோக்கல் கிரிக்கெட் டீமில் வந்து ஒரு பிளேயராக இருக்கார். அண்ட் அவர் வந்து ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். அவர் களத்தில் இறங்கினார் அப்படின்னா 4, 6, 50 செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கிறாரு. அண்ட் அவரோட விக்கெட்டை எடுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது எதிரணிக்கெல்லாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு கெத்து கேரக்டர் வந்து காமிக்கப்படுது. அண்ட் இன்னொரு கேரக்டரான அன்பு, ஸோ அவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்பே வந்து இந்த கெத்து விளாட்றதை பார்த்து பார்த்து வந்து வளர்றாரு. அண்ட் அதே மாதிரி இவர் அன்பு வந்து இந்த மாதிரி கெத்துக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதை வந்து அங்கே இருக்கிற ஒரு டீமான ஜாலி பாய்ஸ் டீமுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஜாலி பாய்ஸ் டீமுக்கு வந்து விளாடணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசையாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சில பல காரணங்களால் அந்த ஒரு சொன்ன விஷயத்தையும் அந்த ஜாலி பாய்ஸ் டீம் வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இவரையும் வந்து சேர்த்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நாளையில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், யாருக்கு கெத்து அண்ட் அன்பு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வந்து உருவாகுது. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அண்ட் அதே மாதிரி இந்த ஈகோ கிளாஷ் எந்த வரைக்கும் போணுச்சு, அண்ட் இந்த ஈகோ கிளாஷ்னாலேயே அன்பு அன்போட லவ் வாழ்க்கைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் இவரோட அன்போட லவ் லைஃப் வந்து என்னாச்சு, கடைசியில் வந்து அந்த லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆணுச்சா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஈகோ என்னாச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நீட்டான ஒரு அட்டம்ப்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக போர் அடிக்காமல் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து அந்த காஸ்டிங் தான். ஸோ கரெக்டான ஒரு கேரக்டர்ஸை அந்த கரெக்டான காஸ்டிங்கை வந்து அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னாவே பாதி படம் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஸோ அதில் இந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு கேரக்டருடைய வந்து அந்த காஸ்டிங்கும் சரி அண்ட் அதே மாதிரி தேர்வும் சரி ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருந்தது. ரைட் ஃப்ரம் கெத்து கேரக்டர், அதாவது அட்டகத்தி தினேஷ் கேரக்டர் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அன்பு அப்படிங்கிற கேரக்டர்லேயே ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி யசோதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர், ஸோ அவங்க வந்து அட்டகத்தி தினேஷ்க்கு பேராக வருவாங்க அவங்களாகட்டும், அண்ட் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட பேர் துர்காங்கிற கேரக்டர். ஸோ எல்லாருமே வந்து கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுத்து டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். அதனாலேயே இந்த படம் வந்து ரசிங்கப்படியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படம் பார்த்த மாதிரி இந்த படம் வந்து எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து முக்கியமாக நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக அந்த கிரிக்கெட் சீன்ஸ்லாம் வந்து நடக்கிறப்ப அந்த டென்ஷனை வந்து பில்ட் பண்ணுற விதம் அப்படிங்கிறதும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பாடல்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. குறிப்பாக வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங் ஒன்று வரும் ஹரிஷ் கல்யாணுக்கும் அந்த ஃபீமேல் பேருக்கும், ஸோ அந்த சாங் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி அது ஒரு நல்ல ஒரு மெலடி நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி தினேஷ் அப்படிங்கிற நம்ம அட்டகத்தி தினேஷ் வந்து விஜயகாந்தோட ஃபேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு பண்ணுற அந்த மேனேஜரிசம் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி அவர் வரப்பெல்லாம் வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டு போடுறப்ப ஆகட்டும், எல்லாமே வந்து தியேட்டர்கள் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி குறிப்பாக அவரோட மேனரிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எங்கேயுமே வந்து மிகைப்படுத்தாமல் அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார் தினேஷ். அதுக்குன்னே வந்து நம்ம ஸ்பெஷல் பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் கெத்து அப்படிங்கிறது கெத்தாகவே இருக்கணும் கிரிக்கெட் விளையாடுறப்ப. மற்றபடி வந்து நார்மலாக தான் இந்த கேரக்டர் வந்து பழகுவாப்பில், பட் இருந்தாலும் கிரிக்கெட்னு வந்துட்டு அந்த ஒரு கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அன்பு அப்படிங்கிற கேரக்டரில். அதை தாண்டி வந்து பாலசரவணன் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி தேவதர்ஷினி ஆகட்டும், ஸோ காளி வெங்கட் ஆகட்டும், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரமாகவே தெரிஞ்சாங்க தவிர ஒரு ஆக்டராக வந்து நம்மளுக்கு தெரியல. அதுவே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் வந்து பார்த்தேன். சரி ஓகே, இந்த படத்தில் வந்து மைனஸே இல்லையா நெகட்டிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குது. அங்கங்கே வந்து சினிமாட்டிக்கில் பட்டுலாம் எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃபில், பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்
சொல்கிறேன். அண்ட் குறிப்பாக வந்து டைலாக்ஸும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து எழுதியிருந்தாங்க. அந்த லோக்கல் டைலாக்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் அது மாதிரி அந்த லோக்கல் கிரிக்கெட் மேட்சில் அந்த இருக்கிறவங்க பார்க்குறவங்கலாம் வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத முழுக்கொண்டு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக பாலசரவணன் அண்ட் அந்த இன்னொரு ஆப்போசிட் கேரக்டர் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறதுலையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் இந்த படம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக குடும்பத்தோடையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். அண்ட் அதே மாதிரி குறிப்பாக ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபீமேல் லீட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்த ஒரு படமாக வந்து நான் இந்த படத்தை பார்க்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு படமாக வந்து எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.